ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகளிர் மற்றும் சேனல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கூடவே உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணுறனால எங்களுடைய வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா உதடு மற்றும் பற்களின் அழகை பற்றி பார்க்க போகிறோம் நேற்று கண் மற்றும் இமைகளை பற்றி பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி நம்ம உதடுகள் மற்றும் பற்கள் அழகை பற்றி பார்ப்போம் உதடுகளை இதழ்கள்னு பூவோட சம்மந்தப்படுத்தி சொல்லும்போதே அது எவ்வளவு மென்மையாக மென்மையான ஒரு பகுதின்னு நமக்கு தெரியுங்க நம்ம உடம்புல வேர்க்காத பகுதி உதடுகள் தான் உதடுகளுக்கு என்ன பெரிய கவனிப்பு தேவை சும்மா வெடிப்புக்கு வேசலின் தடனா போதாதான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் முகம் அழகாக தெரிய உதடுகளின் வனப்பும் ஒரு முக்கிய காரணங்க தனித்தனியாக முகத்தில் ஒவ்வொரு பார்ட்ஸையும் கவனிக்க நம்மளால் முடியுமான்னு தோணும் தனித்தனியாக கவனிக்க தேவையில்லை நம்ம தினசரி வேலையிலேயே உதடுகளை பராமரிக்கிறதுக்கு வழி இருக்குங்க காலையில் பல் விளக்குவதற்கு முன்னாடி டூத் பிரஷை கொண்டு லேசாக உதடுகளை விட்டிங்கன்னா போதும் உதட்டில் இருக்கும் இறந்த செல்கள் நீங்கி பளபளப்பாக இருக்குங்க இதைப்போல் முகத்தில் ஸ்க்ரப்பிங் பண்ணும்போதும் கடைசியாக உதடுகளில் ஒரு முறை தேய்ச்சிங்கன்னா போதும் நல்ல தரமான லிப்ஸ்டிக் லிப் கிளாஸ் உபயோச்சிங்கன்னா உதடு நிறம் எப்போதும் மாறாமல் இருக்குங்க ஏற்கனவே கருத்து போன உதடுகளுக்கு கிளிசரின் ஒயிட் கிளீசரின் வாங்குங்க இல்லை ஒயிட் கிளீசனின் தினமும் தடவினிங்கன்னா கருப்பு நீங்கி நல்ல நிறம் கிடைக்குங்க பன்னீர் ரோஜாவின் சார் எடுத்து அதோட பன்னீரும் பனி பன்னீர் ரோஜா சாரும் பன்னீரும் கூட நல்ல நிறம் கொடுக்குங்க ஆனால் பிரிவிலேயே கரும்பு நிறத்தை இருக்கும் உதடுகளுக்கு லிப்ஸ்டிக் மட்டும்தாங்க சரியான சாய்ஸு அதிக வேசிலின் லிப்க்ளாஸ் கூட உதடுகளை கருப்பாக வைக்குங்க இயற்கையான தயிர் பாலாடை கூட வேஸ்லினுக்கு பதிலாக நீங்கள் உபயோகிக்கலாம் உதடு மற்றும் அழகாக உதடுகள் மற்றும் அழகாக இருந்தால் நிச்சயம் போதாது பற்களும் அழகாக இருக்கணும் அதுவும் சுத்தமாகவும் இருக்கணும் அழகான இதழ்கள் விரித்து நாம் சிரிக்கிறோம் சிரிக்கும் சிறப்பை இன்னும் வசீகரமாக காட்டுறதுக்கு பற்களின் பராமரிப்பு மிகவும் அவசியங்க தினமும் பல் துளக்குவதோடு ஃப்ளோஸ் செய்து கொள்வதும் அவசியங்க பற்களை வருடத்திற்கு ஒரு முறையேனும் மா மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் முப்பது வயதுக்கு பிறகு பற்களிடையே இடைவெளி தோன்ற ஆரம்பிக்கும் எப்போதும் பழு தொக்கி பழு தொலைக்கிய பிறகு பற்களை இரண்டு விரல்களால் விசில் அடிக்கிறது போல் ஈர்கள் வீர்களில் விரல்பட அழுத்தி விடுவது அவசியங்க இதனால் இடைவெளி ஏற்படாமல் ஓரளவு பாதுகாக்கலாம் அதோட கால்சிய சத்துக்களை தேவையான அளவு எடுத்துக்கொள்வது பற்களை இடைவெளியிலிருந்து காப்பாற்றுங்க இடைவெளி ஏற்பட்டதும் உடனே கால்சியம் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதனால இதெல்லாம் சரி செஞ்சு விட முடியாதுங்க கால்சிய சத்து நமக்கு உடம்பில் ஒரே நாளில் ஏற்படும் விஷயமல்ல அது நீண்ட நாட்கள் ஆகுங்க எனவே வறுமும் காப்பதே சிறந்தது வாரம் ஒரு முறை எலுமிச்ச சரில் உப்பு சேர்த்து பற்களை விளக்கினீங்கன்னா பல் பழச்சுன்னு இருக்குங்க அடிக்கடி ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் செய்து கொள்வதை காட்டிலும் காப்பீட்டியை அதிகம் குடிக்காமல் அப்படியே குளிச்சா கூட வாயை ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் குப்பிளிச்சிங்கன்னா வர்க்களில் கரை பிடிக்காமல் பளிச்சுன்னு இருக்குங்க பல் எடுக்கல தொகை மாட்டி கொடிச்சுன்னா எக்காரண கொண்டும் டூத் பிக்கு சேஃப்டி பின் கொண்டு உபயோகிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளோஸ் உபயோகித்து நீக்குங்க இடைவெளி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நல்ல தரமான மெலிதான ஃப்ளோஸ் உபயோகிக்கணுங்க மேலும் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் அடிக்கடி செய்வதால் பல் கூச்சம் ஏற்படும் எனவே தான் அதை அடிக்கடி செய்து கொள்ளக்கூடாது டூத் ப்ரஷ் மூணு மாதத்துக்கு ஒரு முறை மாற்றணுங்க ஈறுகளில் ரத்தம் வடிகிறது துர்நாற்றம் போன்றவற்றுக்கு மருத்துவரை அணுகுவதே சிறந்ததுங்க பல சமயங்களில் வாயு துர்நாற்றத்திற்கு வயிற்று ஏற்படுற அல்சரும் கூட ஒரு காரணமாக இருக்குங்க ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் மற்றும் புதிதாக பல் பொருத்துவதும் பொருத்தும் போதே முடிந்தவரை பல் கேப்ப நமது மற்ற பள்ளி நிறத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொருத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இதை மருத்துவர்கிட்ட கேட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் சில்வர் கோல்டு என்று தனி சில்வரு கோல்டுன்னு தனித்தனியாக தெரிவதை விட இப்படி ஜெராமிக்ஸில் பல் நிறத்துக்கே போட்டு போட்டுக்கொண்டிங்கன்னா வித்தியாசம் தெரியாது பற்களை அழகுபடுத்தி கொள்வதை விட மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் வாய் துர்நாற்றத்தை தடுப்பதுங்க ஏன்னா பலருக்கு தனது வாய் துர்நாற்றம் வாய் துர்நாற்றம் அடிக்குதா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாது நம்ம நம்ம குடும்ப உறுப்பினர்களையும் வாழ்க்கை துறையர்களையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதனால் வெட்கப்பட்டுக்கிட்டு நம்ம கேட்காமல் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாமையே அடுத்தவங்க நம்மளை கிண்டல் செய்கிறத நாம் நாமளே கால காரணமாயிடக்கூடாதுங்க வெளியில் வெளியில் அழகுபடுத்திகளை காட்டிலும் துர்நாற்றம் இல்லாமல் சுத்தமாக இருப்பதே அவசியங்க சாப்பிட்ட பிறகு கிராமம் வெல்வது கூட நல்ல பலனை தரும் அதிக சூடான குளிர்ச்சியான பொருட்களை பல்லில் படாமல் சாப்பிட்றது நல்லதுங்க எலும்புச்சா ஆரஞ்சு ஜூஸு ஆப்பிள் சிடார் வினிகர் போன்ற ஸ்ட்ரா போன்றவற்றை வந்து ஸ்ட்ரா கொண்டு கூட பல்லில் படாமல் குடிச்சிங்கன்னா பருக பற்கள் வந்து பாதுகாக்கப்படுங்க இப்போது அது ப்ரெஷ்ஷிலையே தங் கிளீனர் வந்திருக்கு அதை கொண்டு ஈருகளை மசாஜ் செஞ்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க இரவும் தூங்குறதுக்கு முன்னாடி பல் தொழற்கறதுக்கு குழந்தைகளை குழந்தைகளாக இருக்கிறப்பே நம்ம பழக்கி விட்டுட்டோன்னு சொன்னால் ரொம்ப நல்லதுங்க மவுத் வாஷ் உபயோகிப்பதை காட்டிலும் தினமும் இருவேளை ப்ரஷ் ப்ரெஷ் கொண்டு பல்வளக்குவதே சிறந்ததுங்க இப்போது அழகுபடுத்திக் கொள்வதை உதடுகள் அழகு அழகுபடுத்திக் கொள்வதை பற்றி நம்ம பார்க்கலாங்க இன்று தனி கவனம் கொடுத்து மேக்கப் போடுவது மேக்கப் போடும் பல நாட்களில் எக்காரணம் கொண்டோம் கண்ணீருக்கு அதிக மேக்கப்பை போட்டுறாதீங்க அது மேக்கப்பை கெடுத்துடும் உதறுகளுக்கு மேக்கப் போடுவது சுலபமாக செய்யக்கூடிய விஷயமாக இருக்கணுங்க மேக்கப் போடும்போது முகத்துக்கு போடும் மாய்ச்சரைசிங் க்ரீம் மற்றும் ஃபவுண்டேஷனை உதறுகளுக்கும் லேஸாக தடவி பிறகு லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா நீண்ட நேரம் லிப்ஸ்டிக் கலையாமல் இருக்குங்க லிப் ஷேப்பை மாற்றுகிற மாற்றுகிற என்று லிப் லிப் பென்சிலை கொண்டு கோடு வரைவதற்கு முன்னாடி அது நீண்ட நேரம் தாக்கு பிடிக்குமானு பார்த்துக்கோங்க அப்படி நீண்ட நேரம் இல்லாத லிப்ஸ்டிக்கு நீண்ட நேரம் இல்லாத லிப் பென்சிலாக இருந்துச்சுன்னா உதடுகளில் உள்ள அல்லது வெளியே லிப்ஸ்டிக் மட்டும் தெரிஞ்சு முகத்தை ரொம்ப அசிங்கமாக காட்டுங்க உதடுகள் பெரிதாக உள்ளவங்க வந்து லிப் பென்சிலை கொண்டு உத உதடுகளை சின்னதாக்கி காட்டும்போது முடிஞ்ச வர கீழ்பக்க உதட்டின உதட்ட வந்து குறைச்சி காட்டுற மாதிரி லைன் வரையங்க மேல் பக்கம் வேர்வை அதிகமாக வரும் இடம் அதனால் அளவை குறைச்சி காட்ட மேல் பக்கத்தை காட்டிலும் பக்கமே லைன் இருக்கணும் முதல்ல லிப் பென்சில் கொண்டு ஷேப் வரைஞ்ச பிறகு லிப்ஸ்டிக் போடுங்கள் இப்போது லாங் ஸ்டேட் லிப்ஸ்டிக்குகள் பல நிறங்களில் தன்மையிலும் கிடைக்கிறதுனால லிப்ஸ்டிக் போடும் முன்னாடி உதடுகளுக்கு பவுடர் அடிக்க தேவையில்லை லாங் ஸ்டே உபயோகிக்காதவங்க வந்து லிப்ஸ்டிக் நீண்ட நேரம் உதடுகளில் இருக்க ஒரு முறை பவுட்ரு பிறகு லிப்ஸ்டிக்கு பிறகு பவுட்ரு ஒரு ஒரு பவுடர் கோட்டிங்க்கு பிறகு லிப்ஸ்டிக் என்று மூன்று கோட்டி வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இதுவே நீண்ட நேரம் லிப்ஸ்டிக்கை அழியாமல் வச்சுருக்குங்க லிப்ஸ்டிக் போட்ட பிறகு அதிக எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிடாமல் இருப்பது லிப்ஸ்டிக்கை கரையாமல் வச்சுருக்குங்க லிப்ஸ்டிக் போட் போட்டு ஒன்று அல்லது ரெண்டு நிமிஷம் கழித்து லிப் கிளாஸ் போட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க சின்னதாக இருக்கும் உதடுகளை பெருசாக காட்ட லிப் பென்சில் உபயோகித்து ஷேப் ஷேப் மாறாமல் மாறாமல் இருப்பதை காட்டிலும் ப்ளம்பிங் லுக் தரும் லிப்ஸ்டிக்குகள் உபயோகிக்கலாங்க இந்த வகை லிப்ஸ்டிக்கு உதடுகளை கொஞ்சம் பெரியதாகி காட்டும் லிப் லைனர் டார்க் டார்க் கலர்லேயும் லிப்ஸ்டிக்கு அதை விட கொஞ்சம் லைட்டான கலரிலும் உபயோகிப்பது அழகான லுக்கை தருங்க ஆனால் இதையே மாற்றி லிப் லைனர் லைட் கலரிலும் லிப்ஸ்டிக்கு டார்க் கலரிலும் போட்டிங்கன்னா இருக்காதுங்க லிப்ஸ்டிக் போட்டதே தெரியக்கூடாது ஆனால் அந்த லுக் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க கூடுமான வர மேட் ஃபினிஷ் வகை லிப்ஸ்டிக்கில் உபயோகிக்கலாம் கிளாஸ் வெரைட்டி சின்ன வயசுக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை நீங்கள் கேட்டதற்கு ரொம்ப நன்றிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது பிரியமுடன் தமிழச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்